ஈரமான ரோஜாவி சீசன் டூ சீரியல் முடிய போறதை பத்தி ரொம்பவே உருக்கமா இந்த சீரியலோட ஹீரோயினான நடிகை சுவாதி அவர்கள் சில முக்கியமான விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அதை பத்தி இப்ப இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்க இன்னும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க சீரியல் தான் ஈரமான ரோஜாவி சீசன் டூ சீரியல். இந்த சீரியல் ரசிகர்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு சீரியல் தான் சொல்லணும். இந்த சீரியல் இவ்வளவு பெரிய ரீச் ஆக முக்கியமான காரணம், இந்த சீரியல்ல ஹீரோ ஹீரோயினா ஆக்ட் பண்ற காவ்யா பார்த்தி, பிரியா ஜீவா இவங்களோட ஜோடிக்கு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்காங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத வகையில இப்போ இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போகுது. இதனால ஈரமான ரோஜாவே சீரியல் ரசிகர்கள் ரொம்பவே சோகமா இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில இப்போ இந்த சீரியல பிரியா கேரக்டர்ல நடிச்சிட்டு வர நடிகை சுவாதி அவர்கள் என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனக்கு இந்த ஈரமான ரோஜாவே சீசன் டூ சீரியல் மிகப்பெரிய அடையாளத்தையும் நல்ல பேரையும் கொடுத்திருக்கு. இந்த சீரியல் ஸ்டார்ட் ஆகும் போது பெருசா பிரியா ஜீவாக்கு ரசிகர்கள் இல்ல, ஆனா இப்போ ஜீவா பிரியாக்கு தான் எக்கச்சக்க ரசிகர்கள் இருக்காங்க. அதுலயும் குறிப்பா பிரியா ஜீவாக்கு, அதுலயும் குறிப்பா பிரியா ஜீவாவை மக்கள் எல்லாம் கொண்டாடவே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் என்னால மறக்கவே முடியாது. ஆனா இந்த சீரியல் முடிய போறது ரசிகர்களுக்கு எவ்வளவு சோகத்தை ஏற்படுத்தி இருக்கோ அதை விட அதிகமான சோகம் எனக்குள்ள இருக்கு. எனக்கும் உங்களை மாதிரிதான் சீரியல் முடியறதுல கொஞ்சம் கூட விருப்பம் இல்ல. இந்த சீரியல் இவ்வளவு சீக்கிரம் முடியும்னு நான் நினைச்சு கூட பாக்கல. என்னால இதை தாங்கிக்கவே முடியல. இந்த சீரியல்ல நடிச்ச எல்லாரையுமே நான் ரொம்பவே மிஸ் பண்ணுவேன். நாங்க எல்லாருமே ஒரே குடும்பமா தான் இருப்போம். கூடிய சீக்கிரமே வேற ஒரு புது ப்ராஜெக்ட்ல வந்து உங்களை கண்டிப்பா என்டர்டெயின் பண்ணுவேன் அப்படின்னு ரொம்பவே உருக்கமா சொல்லி முடிச்சிருக்காங்க. சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க நீங்க நடிகை சுவாதி சொல்லிருக்க இந்த விஷயத்த பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னும், ஈரமான ரோஜாவை சீசன் டூ சீரியலை எவ்வளவு மிஸ் பண்ண போறீங்க அப்படின்னும் உங்களோட கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.